வணக்கம் தமிழம் மலை வழி சார்பா இந்த தலைப்பினூடாக அவங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி பெரும்பாலும் வந்து ஊடகங்களில் அரசியல் செய்திகளை பார்ப்போம் நிறைய அரசியல் செய்திகள் அரசியல் நிகழ்வுகள் வந்து நிறைய பார்த்துட்ருப்போம் இப்போ சமீப காலமாக வந்து ஊடக அரசியல் செய்தியை பார்க்க வேண்டியது இருக்குது ஊடல்கள் ஊடக அரசியல் செய்தி அது என்ன ஊடக அரசியல் செய்தின்னா ஒருத்தர் வந்து மாரிதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனல் யூடியூப்பர் தான் அவர் யூடியூப் சேனல் வந்து சேனல் நடத்துகிறவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தொலைக்காட்சிகள் பற்றியும் அவர்களோட பின்புலங்கள் பற்றியும் அதனால் அவர்கள் வந்து திராவிடங்கர்களோட மார்க்சிஸ்டுகளோட டயப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரம் புள்ளி விவரம் இல்லை அது என்ன பார்த்தா புள்ளி விவரமாக தெரியல நீங்கள் எல்லாம் புள்ளி விவரம்னு சொல்கிறீங்க பரவாயில்ல நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அதற்கு எதிர்வினையாக வந்து நிறைய செய்திகள் இங்கே இந்த தளத்தில் இருந்தும் இப்போ எல்லாருமே திடீர்னு ஒரு நாள் ஐ ஸ்டாண்ட் வித் இந்த தொலைக்காட்சி ஐ ஸ்டாண்ட் வித் அந்த தொலைக்காட்சி அப்படின்னு நிறைய போட்டு இருந்தாங்க நம்மளுக்கு ஒரே குழப்பம் நம்ம எந்த தொலைக்காட்சி பக்கத்து நிற்கிறது வேர் ஐ கேன் ஸ்டாண்ட் வித் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு இருந்தாலும் ரெண்டு பேரையும் நான் அணுகின விஷயத்தில் நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும் இந்த தொலைக்காட்சி நடத்துகிற தொலைக்காட்சியில் எடிட்டராக இருக்கிற தொலைக்காட்சியில் வர செய்திகளை தீர்மானிக்கிறவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இந்த பதிவோட நோக்கம் இங்கே மாரிதாஸ் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிஜேபியோட ஆளு அவர் என்ன செஞ்சாலும் அவர் அவருக்கான அந்த தொகை கமிஷன் எல்லாமே அவருக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலையும் விஜய் விஜய் தொலைக்காட்சி அது அரசியல் லாபிக்குள்ளேயே வராது அது கலை நிகழ்ச்சி அப்படியே போயிடும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஜெயா தொலைக்காட்சியாக இருக்கட்டும் அல்லது ஜே நியூஸாக இருக்கட்டும் அதிமுகவுக்கு போயிடும் அதேமாதிரி குழுமத்தில் உள்ள பெரும்பாலியான தொலைக்காட்சி அங்கே போயிடும் பாலிமர் வந்து டிக்டாக் செய்திகளை போடுற ஒரு முக்கியமான தொலைக்காட்சி அதனால் அதுலேயும் ஒரு பெருசாக நம்மளுக்கு வராது இப்போ வந்து புதிய தலைமுறை நியூஸை ્ટીન நியூஸ் நியூஸ் செவன் தமிழ் இது மாதிரி முக்கியமான தந்தி தொலைக்காட்சி இது மாதிரி இருக்கிற தொலைக்காட்சிகள் மீது தான் வைக்கப்படுது இப்போ எனக்கு என்னென்னா மாரிதாஸ் சொல்கிறது சரியாக தவறா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குட்டும் சரி சரியானே கேள்வி இல்லை மாரிதாஸ் சொல்கிறது எல்லாமே தவறான புள்ளி விவரங்கள் அதில் வந்து மாற்று இல்லை இன்னொன்று அங்கே மாரிதாஸ் பக்கத்திலிருந்து இந்த சைடு இருக்கிற லாபியை பற்றி பேசுகிறது இந்த மதன் தம்பி மதன் அவர்களும் கொஞ்சம் பேசியிருக்கிறார் சரி அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரியான லாபிக்குள்ளே சிக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட குருமூர்த்தியோட அங்கீகாரம் வந்து ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா பாருங்களேன் சாதாரண ஒரு விஷயமா அப்போ குருமூர்த்தி அங்கீகரிச்சிருக்கிறாரு அவரெல்லாம் அதனால் அதை நம்ம வச்சுக்குவோம் இந்த சைடு இருக்கிறவங்க ஒரு செய்தியை நடுநிலையாக நீங்கள் அணுகிறீங்களா இப்போது போன தேர்தலில் ஒரு ஐயா புதிய தலைமுறை இப்போ தொலைக்காட்சியோட நிறுவனர் ப பச்சைமுத்து அப்படிங்கிறவங்க ஐயா வந்து பாரி வந்திருங்கிறவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தார் அப்போ பிஜேபியோட செய்திகளை வந்து சரியான செய்திகளாக புதிய தலைமுறை காமிச்சிச்சு அதன் பிறகு கூட்டணி மாறணிச்சு அதன் பிறகு மாறின கூட்டணிக்கு தகுந்த மாதிரி செய்திகளை ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி தான் உள்ள இப்போ நியூஸ் எயிட்டின் வந்து அதோட த பங்குதாரர் அதற்கான முக்கியமான ஆள் வந்து வடநாட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இங்கே யார் செய்தியை நிறு செய்தியை வந்து உருவாக்குறாங்க எப்படி திங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் வருது இப்போ எனக்கு என்னன்னா நடுநிலை ஊடகம்னு யாரை சொல்கிறீங்க நீங்கள் எந்த விஷயத்தில் நடுநிலையோடு நடந்திருக்குறீங்க நடுநிலைங்கிறது என்ன ஒரு கட்சியின் தலைவரை ஒரு கட்சியின் தத்துவத்தை ஒரு கட்சியின் செயல்பாடுகளை ஒரு 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 உபத்தோ எதுவோ இது எல்லாத்தையுமே பாரபட்சமற்ற அணுகிற ஒரு செயல்பாடு தான் நடுநிலை செயல்பாடு அப்படி நான் சொல்ல முடியும் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஏன் தெரியுமா இந்த ஊடகங்களுக்கு பேர் வந்துச்சு ஒரு செய்தியை அந்த செய்தியை உருவாக்கும் நபரை அல்லது செய்திக்கு காரணமான நபரை விருப்பு வெறுப்பெற்று அணுகணும் அதனால தான் இது நடுநிலைங்கிறது ஒன்றுமே இல்லை ஒன்று இந்த பக்கம் இருக்குதுலாம் ஆனால் அந்த பக்கம் இருக்கலாம் அதே வந்து சாதாரண மனிதர்களுக்கு ஆனால் ஊடகத்திற்கு எந்த பக்கமும் சாராமல் நீதியின் பக்கம் சார்ந்து செய்தியை வழங்குறது தான் அது ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் வந்து நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த உங்களோட நடுநிலை தன்மையை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஈழப்படுகொலை நடந்த சமயம் ஈழமங்கிறது இங்கேருந்து ஒரு நீங்கள் தனுஷ்கோடியில இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தான் ஒரு தாண்டினா உங்கள் போயிடலாம் அது இல்லாமல் இங்கே பதிமூணு கோடி மக்கள் உங்கள் தொலைக்காட்சிக்கு பணம் பெற்றி உங்கள் தொலைக்காட்சியை கண்டு வர்ற பதினம் பதிமூணு கோடி மக்கள் வாழ்கிற இந்த தமிழ் பூமியில் அங்கே நடந்த இனப்படுகொலையை எந்த தொலைக்காட்சி சரியாக நீங்கள் ஒளிபரப்புனீங்க மக்கள் தொலைக்காட்சியை தவிர தினந்தோறும் ஈழத்தில் நடந்த செய்திகளை நடந்த படுகொலை விவரங்களை எந்த தொலைக்காட்சி தொலைக்காட்சியாச்சும் நீங்கள் நடுநிலையோடு பகிர்ந்தீங்களா மக்களுக்கு பார்வைக்கு கொண்டுட்டு போனீங்களா அப்போதைக்கு தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி வந்து எல்லா நியூஸ் எடிட்டருக்கும் எல்லா சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கும் ஒரு அறிக்கை அனுப்பிச்சிருந்தார் ஈழம் பற்றிய எந்த செய்திகளையும் எந்த தொலைக்காட்சியும் வெளியிடக்கூடாது வெளியிடாமல் தானே இருந்தீங்க மக்கள் தொலைக்காட்சியை தவிர வேறு யார் ஈழம் செய்தியை நீங்கள் வெளியிட்டீங்க அதே மாதிரி எட்டு வழி சாலை பிரச்சனையாக இருக்கட்டும் மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது இன்னும் தமிழர்கள் உரிமைப்ப பறிக்கப்படுற பல பிரச்சனைகளாக இருக்கட்டும் மொழி பிரச்சனையாக இருக்கட்டும் இன பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாகிச்சும் ஒரு கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சின்னா டிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சின்னா அதை அதை ப பின்பற்றி வர்ற தொலைக்காட்சிகள் அந்த ஸ்டாண்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் நிகழ்ச்சியை வெளியிடுறீங்க மாதிரி அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சுன்னா ஆளுங்கட்சிக்காக பேசுகிற ஊடகங்கள் ஆளுங்கட்சிக்காக தான் அது பேசுச்சு அதே மாதிரி பிஜேபிக்கு சார்பான ஊடகங்கள் அவங்க சார்பான விஷயம் அவங்க சொல்கிற செய்தியில் தான் தன்னோட செய்தியாக முந்தி கொடுத்துருங்க இதில் நான் நான் ஏதாச்சும் ஒரு ஊடகம் நடுநிலையாக செயல்பட்டிருக்கோம் அந்த ஊடகத்துக்கு பக்கத்தில் நிற்கலான்னு பார்த்தா ஒரு ஊடகமும் இல்லை அப்போது இது மட்டும் இது ஈழம் மட்டும் இல்லை இப்போது ஒரு தேர்தலை சந்திக்கிறது ஒரு கட்சி ஒரு தேர்தலை சந்திக்கும் பொழுது எல்லா கட்சியிலையும் நீங்கள் போடுறீங்களா எல்லா கட்சிகளையும் போடுறீங்களா தமிழ் தேசிய அரசியலில் கடந்த பத்து ஆண்டு காலமாக பயணம் பண்ணிட்டு வர்ற ஒரு கட்சி ஒரு கட்சி ஒரு தேர்தலில் வந்து ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடை வாங்கி எல்லா தொகுதியிலையும் அடுத்த தேர்தலில் நிற்கிற ஒரு கட்சி நீங்கள் எல்லா கட்சிக்கும் அதற்கான காலத்தை போட்டு அதை அதற்கான பாக்ஸை போட்டு நாம் தமிழர் கட்சிங்கிறத பாக்ஸுக்குள்ள தானே போட்டிங்க மற்றவைன்னு தானே போட்டிங்க மற்றவை பட்டியலில் தானே போட்டிங்க சரி நாம் தமிழர் கட்சி ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் தான் வாக்கு வாங்கினுச்சா அதன் மற்றவையில் போ போட்டுட்டீங்க அப்படின்னு கூட நம்ம இருக்கலாம் ஆனால் புதிதாக வந்த ஒரு கட்சி மக்கள் நீதி மையம் அதை வந்து மக்கள் நீதி மையம்னு தனியாக போட்டிங்கல்ல அப்போ இதில் நீங்கள் எப்படி விருப்ப வெறுப்பெற்ற ஒரு நடுநிலையோட செய்தி அனுகுறிங்க நீங்கள் ஊடகத்தின் சார்பாக வந்து கருத்து கணிப்பு வைக்கிறீங்க கருத்து கணிக்கும் கணிப்பு வைக்கும் பொழுது நேற்றுக்கு வந்த கட்சி வரப்போகிற கட்சி இது மாதிரி கட்சியெல்லாம் நீங்கள் உங்கள் கருத்து கணிப்பில் வரும் ஆனால் நாம் தமிழர் கட்சியை உங்கள் கருத்து கணிப்புகளில் கூட கொண்டுட்டு வர மாட்டீங்க ச கடந்த தேர்தலில் தான் உங்கள் தருவ கருத்து கணிப்புகள் எல்லாத்துலேயும் வந்துச்சு அதற்கு முந்தின தேர்தலெல்லாம் உங்கள் கருத்து கணிப்பில் கூட ஒரு கட்சியே நீங்கள் இதுங்களே அதே மாதிரி ஒரு கட்சியின் தலைவரை ஒரு கட்சியின் தத்துவத்தை நீங்கள் வந்து நேரடியாக வந்து விருப்பு வரப்பட்டு அணுகி கேட்குறீங்களா அது மாதிரி இல்லை நீங்கள் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு யாரெல்லாம் திராவிடர்கள்னு எந்த திராவிட கட்சி தலைவர்களையும் பார்த்து நீங்கள் கேட்கல ஆனால் தமிழ் தேசிய தளத்திலருந்து உங்கள் பத்திரிகைகளில் உங்கள் தொலைக்காட்சிகளில் பேட்டிக்கு வந்து உட்கார்ற எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்குறீங்க யாரெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் நீங்கள் இந்த கேள்வியை கொளத்தூர் மணி ஐயா வந்து உட்காரும்பொழுது கோவை ராமகிருஷ்ணன் வந்து உட்காரும் பொழுது அல்லது சுபவீர பாண்டியன் உட்காரும் பொழுது அல்லது ஸ்டாலினை நேர்காணல் பண்ணும் பொழுது இது மாதிரி திராவிட கட்சி தலைவர்கள் திராவிட கட்சி இயக்க தலைவர்கள்கிட்ட வந்து யாரெல்லாம் திராவிடர்கள்ங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கவே இல்லையே ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காரவங்க வந்து உட்காந்தா மட்டும் இந்த எல்லா ஊடகங்களும் யாரெல்லாம் தமிழர்கள் நீங்கள் சொல்லும் வரையறை அப்படின்னு கேட்டிருக்கீங்கல்ல இதில் என்ன ஒரு தத்துவத்தை உங்களால் நடுநிலையாக பார்க்க முடியுதா அப்போ நீங்கள் நீங்கள் எப்படி உங்களை நான் நடுநிலையை ஊடகம்னு எந்த வகையில் எடுத்துக்க முடியும் இது மாதிரி நீங்கள் கட்சி தலைவர் கட்சியின் தத்துவம் கட்சியினோட தேர்தல் அறிக்கை நீங்கள் தேர்தல் அறிக்கை கடந்த தேர்தல் அறிக்கையில் எல்லா கட்சி தேர்தல் அறிக்கையும் வாங்கி பாருங்கள் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையும் வாங்கி பாருங்கள் எல்லா கட்சி தேர்தல் அறிக்கையையும் விட நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கை அவ்வளோ அற்புதமான செய்திகளையும் அதில் செயல்படுத்தும் விதங்களையும் போட்டிருக்கேன் அதாவது நான் பிறந்த காலத்திலேருந்து கட்சி தீவை மீட்போம்னு தேர்தல் அறிக்கை வந்து திமுக கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஒரு முறை கூட கட்சி தீவை வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் மீட்கிறேன் மீக்கிறனே சொல்கிறீங்களே திமுகவை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கவே இல்லை ஆனால் அங்கே விவசாயத்தை நாங்கள் அரசு வேலையாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதை நீங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்டீங்க சரி அப்படி தான் கேட்டிங்களே உப்பு பெறாத விஷயத்தெல்லாம் விவாதமாகக்குறிங்களே தாம் தமிழர் கட்சியின் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை பற்றி ஒரு ஒரு ஊடகம் ஒரு நாள் விவாதத்தை வச்சிங்களா அப்போ இதெல்லாம் பார்த்து தான் நான் ஏன் உங்கள் பக்கத்து நிற்கணும் இந்த இனத்தில் இந்த தமிழ் தேசிய தளத்தில் பயணிக்கின்ற ஒரு சாதாரண பொதுமக்களின் பார்வையாளனா உங்கள் ஊடகத்தின் பக்கத்து எப்படி நிற்க முடியுங்கிறீங்க அதனால இது மாதிரி நிகழ்வுகளை இது மாதிரி உங்களுக்குள் நடக்கின்ற போராட்டங்கள் மூலமாக உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்களை நடத்த ஒரு ஒரு தொலைக்காட்சியோட செய்து வெளிவருவது அங்கே இருக்கிற தலைமை செய்தியாளர் பொறுப்பு மட்டும் இல்லை அந்த நடத்துகிற ஊடகத்தை நடத்துகிற அந்த முதலாளியின் பங்கும் இதில் இருக்குது நீங்கள் ஐயா பாரிவேந்தர் ஐயாவிற்கு எதிரான ஒரு செய்தியை வந்து புதிய தலைமுறை ஒளிபரப்பிவிடுமா சொல்லுங்க அதே மாதிரி அம்பானி அதானி அந்த குழுமத்திற்கு எதிரான செய்தியை வந்து நியூஸ் எயிட்டின் சேனல் ஒளிபரப்புடுமா அதே மாதிரி பிஜேபிக்கு எதிரான செய்தியை வந்து பாலிமர் தொலைக்காட்சியோ அல்லது மாரிதாஸோ பேசிடுவாங்களா அப்போது உங்களுக்குள்ளேயே ஒரு லாபியை வச்சிருக்கிறீங்க நீ நான் ஒன்று எதிர்க்கிறேன் நீ என்ன எதிருங்க நம்ம கடைசி வரலையும் நம்ம ரெண்டு பேருமே களத்தில் போட்டியாளர்களாக இருப்போம் புதுசாக ஒரு போட்டியாளர்கள் வர்றதை வந்து நம்மளோட போராட்டங்கள் நம்மளுக்குள்ளே நடக்கிற போராட்டங்கள் மூலமாக தடுத்து வச்சிருவோம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அதனால் தயவு செய்து இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா உங்களை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மாரிதாஸையும் பார்க்குறாங்க மதன் ரவிச்சந்திரனையும் பார்க்குறாங்க அதே நேரத்தில் வந்து நியூஸ் எயிட்டினையும் பார்க்குறாங்க நியூஸ் தவன் நியூஸ் செவன் தமிழையும் பார்க்குறாங்க புதிய தலைமுறையும் பார்க்குறாங்க அப்போ நீங்கள்லாம் வந்து எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க நம்ம நடுநிலைமையோடு நடக்கணும் இனி வரும் காலத்தில் ஆகுது அப்படின்னு நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம் அதனால் இது நாம் யார் பக்கட்டும் நிற்க முடியாது ஏன்னா எல் நீங்கள் முதல்ல நடுநிலையான பக்கத்தில் நெல்லுங்கள் அப்பொழுது உங்களை உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் என்னை போன்ற சாதாரண மக்களின் மக்கள்கள் அவங்களோட மனசாட்சி உங்கள் பக்கத்தில் நிற்கும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்